தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா இன்னைக்கு சினிமா பார்த்து நிறைய பேருக்கு இனி வர யங் ஜென்ரேஷனுக்கு வந்து நம்ம ஒரு நல்ல விஷயம் சொல்லணும்னு போது மேக்ஸிமம் என்ன பண்ண முடியும் நம்ம பார்க்கணும். டிடி ரிட்டர்ன்ஸ் பற்றி பேச வந்திருக்கேன். காலைல ஒயின் ஷாப்புக்கு போய் கட்டிங் போகிறவங்களை பற்றி கேட்டால் என்னென்ன நினைப்பாங்க, இவனே காலைல ஏதோ கட்டிங் சாப்பிட்டு வந்துருக்காமல் நினைக்க மாட்டாங்க. ஃபியூச்சரில் அரசியலுக்கு வர மாதிரி ஐடியா. எல்லாருக்கும் வணக்கம். முக்கியமாக கோயம்புத்தூர் மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ கோயம்புத்தூர் வந்திருக்கேன் டிடி ரிட்டர்ன்ஸ் ப்ரொமோஷனுக்காக. உங்கள் எல்லோரையும் இங்கே கோயம்புத்தூரில் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நானும் இந்த மாதிரி இங்கே வந்து சென்னையிலேருந்து வெளியே வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்கறது பார்க்குறது எல்லாமே, ஸோ பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்கள் எல்லோரையும் சொல்லுங்கள் சார். இப்போ இது சொல்லுங்கள். நம்ம அது ப்ரிவியூ ஷோ வந்து சென்னைன்னும் போது எல்லாரும் சேர்த்து போட்டுருவாங்க. இங்கே வேணா நான் என்னுடைய படத்துக்கு வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் டே ஷோ வந்து உங்கள் எல்லாருக்குமே ஃபேமிலி எல்லாருக்குமே ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சேர்த்து நான் ஒரு ஷோ மாதிரி இல்லை தேட்டர்ஸில் டிக்கெட்ஸ் மாதிரி நான் இது பண்ணுறேன். ஸோ எல்லாருமே சேர்ந்து நீங்கள் போய் பார்க்குற மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறேன். ஏன்னா ப்ரெஷ் ஷோன்னு தனியாக போட முடியுமா தெரியல, பட் நீங்கள் எல்லாருமே ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்க்குற மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றேன். டிடி ரிட்டர்ன்ஸ் வந்து ஹாரர் தான் சார். ஏற்கனவே ரெண்டு படம் பண்ணியிருக்கேன். இதில் வந்து இந்த பேயினாலே பழி வாங்கும், அப்புறமா வந்து அதுக்கு அது ஒரு என்ன சொல்கிறது பழி வாங்குகிற பேய், அதுக்கப்புறமா ஒரு மந்திரவாதி வருவார் பேயை அடக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் யூஷுவல் பேய் படங்களாக இல்லாமல் கொஞ்சம் புதுசாக இருக்கும். இதுக்குள்ளே ஒரு ஹாரர் நீங்கள் ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு கேம் வச்சு ஒரு பேய், ஒரு ஒரு கேமில் பயங்கர சைக்கோவான ஒரு பேய்ங்க, அவங்கக்கிட்ட மாட்டிக்கிட்ட அந்த ஹீரோ டீம் வந்து அந்த கேம் விளையாடி எப்படி ஜெயிச்சு வராங்கன்ற மாதிரி ஒரு புதுசாக ஒன்று ட்ரை பண்ணியிருக்காரு டேரக்டர். ஸோ அது கொஞ்சம் ஒர்க் ஆகிருக்கு, அந்த மாதிரி புதுசாக இருக்கும்னு நினைக்கிறேன். சினிமா பார்த்துட்டு இருக்க எல்லாருமே அந்த பழசு இல்லாமல் புதுசாக ஒன்று பண்ணும்போது நல்லா இருக்கும். இன்னும் மந்திரவாதி வர்றது, முட்டையை சுற்றி விடுறது, இல்லை லெமன் சுற்றி விடுறது, ஓம் கிரீம்ன்றது, இது மாதிரிலாம் இல்லாமல் அந்த ஹாரரை ஜாலியாக கலாச்சிட்டு பண்ணுறேன்னா. அது இப்போ இருக்க கிட்ஸுக்கு வந்துட்டு ஹாரரு பேய் பயம் அப்படின்னா அவ்வளோவெல்லாம் ஒன்றும் பெருசாக அவங்க பயப்படுறது இல்லை. இப்போ இப்போ நான்லாம் வந்து குழந்தையாக இருக்கும்போது பாத்ரூம் போகணுன்னா ஒரு பத்து பேரை எழுப்புவேன், ஏன்னா பேய் பயம் அப்படி இருக்கும். ஆனால் இப்போல்லாம் யாருக்குமே அந்த பயம் இல்லை, எல்லாமே அப்பார்ட்மெண்ட்ஸு வீடு எப்போவுமே சவுண்டு ஜனங்கன்னு இருக்கிறதுனால அந்த பேய் பயம்ன்றது கிட்ஸுக்கு வந்துட்டு பெருசாக இல்லை. அங்கே போய் நம்ம இல்லாத ஒரு விஷயத்தை காட்டும்போது அது சுத்தமாக அவங்க கனெக்ட் ஆக மாட்டாங்க. அதனால் அதை ஜாலியாக காமெடி அப்படி கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் தான் இப்போ ஒர்க் ஆகுது. அதாவது அதில் ட்ரை பண்ணியிருக்கோம். அதுதான் இப்போ அதை தான் உடைக்கிறோம். இப்போ அந்த மாதிரி வேண்டாம். இல்லை என்னுடைய ரெண்டு முன்னாடி படங்களும் பார்த்தீங்கன்னா அந்த பேய்னா குழந்தைங்க பயப்படுற மாதிரி இருக்காது. அப்படி போய் நான் கை வைப்பேன் அந்த ஃபர்ஸ்ட் என்னுடைய தில்லு துடு ஒன் படத்தில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு பேய் திரும்ப நான் அப்போ திரும்பிடுவோம், பேய்க்கு கழுத்து சுழுகு பிடிச்சிக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபன்னாக தான் பண்ணியிருந்தோம். டூவும் அது மாதிரி தான் பண்ணியிருந்தோம். ஸோ இது வந்து இன்னும் மோர் ஃபன்னாக தான் இருக்கும். இன்னும் குழந்தைங்களுக்கு அந்த பேய் படம்னா ஐயோ நான் பார்க்க மாட்டேன் பயம் வரும், இல்லை பார்த்ததுக்கப்புறம் நைட் அந்த ஞாபகம் வரும் அப்படின்றது இல்லாமல் இது செம ஜாலியாக ஒரு ஃபன்னாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இதை பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இல்லை இது ஹிட் ஆச்சுன்னா மேபி டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் வந்துட்டு கேட்பாங்க. ஏன்னா ஆல்ரெடி இந்த டிடி ரிட்டர்ன்ஸ் அப்படின்றதே வந்து நமக்கு ஒரு ஏற்கனவே பண்ண ஹாரர் காமெடியை மக்கள் ஆல்ரெடி பார்த்து சிரித்து ரசித்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸு ப்ரொடியூசர்ஸு எல்லாருமே ஹாப்பி ஆனாங்க. அதனால் இந்த ஜானர் மறுபடியும் கையில் எடுத்திருக்கோம். இதுவும் நல்ல பெரிய ஹிட் ஆச்சு, மிகப்பெரிய ஒரு வசூல் கொடுத்துச்சுன்னா மறுபடியும் மேபி ப்ரொடியூசர் டைரக்டர் இதுக்கான முயற்சி எடுப்பாங்க. அடுத்ததுங்களா? அடுத்தது கமர்ஷியல் சொல்கிறது ஆட் சொல்கிறீங்களா? படம் சொல்கிறேன், படம் தான் சொல்லுங்கள். அடுத்த படங்கள் என்னெல்லாம் படங்கள் பண்ணுறேன். அடுத்து வடக்கப்பட்டி ராமசாமின்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன், அது ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கப்புறமா கிக்குன்னு ஒரு படம், அப்புறமா எயிட்டிஸ் பில்டப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். இது மூணுமே அடுத்தடுத்து ரிலீஸ்க்கு ரெடியாக இருக்கு. நீங்க ஏதாவது இது மாதிரி பேசி பேசி எனக்கு சீரியஸ் ஆக்கினாதான் உண்டு.
இல்லைன்னா நான் சீரியஸ் கேரக்டருக்குள்ளே போகிற ஐடியா இல்லை. ஜாலியாக இந்த மாதிரியே பண்ணலாம் தான் இருக்கும். ஸோ அது ஒவ்வொருத்தனோட விருப்பம், நான் அப்படி கிடையாது. எனக்கு எப்போவுமே இந்த மாதிரி ஜாலியாக படம் பண்ணணும், 2 மணி நேரம் தேட்டருக்குள்ளே வர ஜனங்க கவலையை மறந்து ஜாலியாக சிரிக்கணும். அதுவும் இந்த ப்ரொமோஷனையே நான் கோயம்புத்தூரில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் சொன்னாலும் ஒரு குசும்புன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு காமெடியோட கனெக்டிவிட்டி அதிகமாக இருக்கும்ட்டு. ஸோ எனக்கு எப்போவுமே இதுதான் பிடிக்கும், நான் அப்படி தான் இருப்பேன். சீரியஸ்னஸ்க்குள்ளே போகிறது ரொம்ப டவுட் தான். ஆமாம், நிறைய படங்கள்ல ஹெல்ப் பண்ணியிருக்கு. இப்போ இந்த வடக்குப்பட்டி ராமசாமி கூட பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூருடைய பேக்ட்ராப் தான், கம்ப்ளீட்டாக வந்து இந்த சைடு நடக்கிற ஒரு கதை மாதிரி தான் பண்ணியிருக்கோம். ஸோ இவங்களோட ஈஸியாக கனெக்ட் ஆக முடியும் அந்த காமெடி அப்படின்றது. ஏன்னா எது பேசினாலுமே ஒரு ஜாலியாக தான் பேசுவாங்க, ஒரு கலாச்சலாக இருக்கும். ரெண்டாவது ஒரு அந்த அந்த ஸ்லாங்கோடைய டோனே ஒரு ஒரு ஃபன் இருக்கும். இன்னாங்கண்ணா எப்படினா இருக்கீங்க அப்புறம்ண்ணா அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கும். அதனால் எனக்கு எப்பவுமே ரொம்ப கனெக்டிவிட்டியாக இருக்கும் இவங்களோட மெயினாக அந்த காமெடி ஃபிலிம் பண்ணும்போது எல்லாம். நான் கொஞ்சம் கொஞ்சம் தான் பேசுவேன், ரொம்ப எடுத்துக்க மாட்டேன். அந்த கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லாங் அப்பப்போ ஆட் ஆன் பண்ணிப்பேன். எங்கெல்லாம் காமெடி வருது, எங்கெல்லாம் என்ன மாதிரி ஸ்லாங் அவங்க புதுசாக ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத மட்டும் யூஸ் பண்ணிப்போம். பட் ஃபுல் ஸ்லாங் நான் பேசினது இல்லை. இல்லை அது இப்போ இந்த படத்தில் இருக்கு. ஆக்சுவலாக டிடி ரிட்டர்ன்ஸில் பார்த்தீங்கன்னா அது இருக்கு. ஒரு ஃபுல்லாகவே காமெடியான ஒரு ஃபிலிம் தான், அதில் ஒரு ஹாரர் பேஸ் இருக்கு, பட் ஹாரர்லேயும் ஒரு காமெடி இருக்கு. இது கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும். ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் சிரிக்கிற மாதிரி தான் இருக்கும், ஃபுல்லாகவே சிரிச்சிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். இது காமெடியின் சந்தானம், ஹீரோ சந்தானம், இல்லை ரெண்டுமே இட்லி வேணுமா தோசை வேணுமான்னு கேட்டால் ரெண்டு இட்லி சாப்பிட்டு தோசை சாப்பிட்டு வேண்டியதா. ரெண்டுமே ஒரு ஜாலியான ஒரு விஷயந்தான். இப்போது ஹீரோவாக இருக்கிற போது கொஞ்சம் டயட் அது இதுன்னு ஃபாலோ பண்ணி கொஞ்சம் கஷ்டம், என்ன சொல்கிறது, நம்மளை நம்ம வந்து கரெக்டாக வச்சுக்கணும். காமெடினா இருக்கும்போது ஜாலியாக ரிமோட் கார் ஓட்டுற மாதிரி ஒருத்தில் உட்காந்துக்கிட்டு ஜாலியாக நம்ம ஓட்டுற மாதிரி படத்தில் வரவங்க போகலாம் ஓட்டினே இருக்கலாம். பட் ரெண்டுமே வந்துட்டு நான் வேறு வர மாதிரி தான் என்ஜாய் பண்ணேன். அதை நான் நல்லா என்ஜாய் பண்ணதுனால தான் காமெடினா ஒரு லெவலுக்கு வர முடிஞ்சது. இப்போ ஹீரோவாக இதை நான் என்ஜாய் பண்ணுறதுனால தான் இதுலேயும் நான் ப்ரொலாங் பண்ணி இன்னும் கொஞ்சம் லாங் ஸ்டாண்டிங் போயிட்டு இருக்க முடியும். இல்லை இப்போதைக்கு ஐடியா இல்லை, பட் லாஸ்ட்டாக பேசிக்கிட்டு இருந்தோம், பட் இன்னும் அது எதுவுமே கன்ஃபார்ம் ஆகலை. மேபி இப்போதைக்கு எதுவுமே ஐடியா இல்லை. அது மாதிரி ஒரு நல்ல கதை, நல்ல ஒரு எனக்கு ஒரு நல்ல கேரக்டர் ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி தான் டெஃபினட்டாக பண்ணுவோம், ஒன்றும் தப்பு இல்லை. மீண்டும் காமெடி படங்கள், காமெடியை நீங்கள் நடிக்கிறதுக்கான இல்லை, அதான் நல்ல கதைகள் இருக்குது, கரெக்டான எனக்கு ஸ்பேஸ் இருக்குது, புதுசாக இருக்குன்னா கண்டிப்பாக பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது, அது எனக்கு தெரியல. பட் என்னன்னா இன்னைக்கு வந்து சினிமா மாறிடுச்சு. இப்போ வந்துட்டு காமெடி ட்ராக்குன்றது போயிட்டு காமெடியும் ஹீரோவும் சேர்ந்து தான் ஒரு கதை பண்ணணும் ஆயிடுச்சு. இப்போ மல்டி ஸ்டார்ஸ் ஆகி போச்சு. நீங்களே வர படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எந்த படம் பார்த்தாலும் ஒரு 4 பேர் சேர்ந்து நடிக்கிறாங்க, இல்லை ஒரு 6 பேர் சேர்ந்து நடிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது இனி ஒரு காமெடி ஃபிலிமும் ஒரு நிறைய பேர் சேர்ந்து நடிக்கிற மாதிரி, இல்லை நாங்களாம் சேர்ந்து இன்னொரு ஒரு படத்தில் நடிக்கிற மாதிரி கூட பண்ணலாம். ஏன்னா மல்டி ஸ்டார் ஃபிலிம் அப்படின்றது தான் இன்றைக்கி ட்ரெண்ட் ஆகிடுச்சு. அது அவெஞ்சர்ஸில் ஆரம்பித்து ஹாலிவுட்டில் இன்றைக்கி தமிழ் சினிமாலேருந்து எல்லாத்துக்குமே அப்படி தான் ஆகிடுச்சு. அப்படி ஒன்று கதை நல்லா கரெக்டாக கிடச்சா பண்ணலாம். இல்லை அதான் எல்லாமே ஸ்கிரிப்டு தாங்க. இன்னைக்கு கதைக்கு தான் நாயகன், யாராக இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஹீரோவாக இருந்தாலுமே கதைக்கு தான் நாயகன். கதை கரெக்டாக அமைஞ்சால் அவங்க பெருசாக போகலாம். ஸோ அது மாதிரி ராஜேஷ் சார் கரெக்டான ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணி அது கரெக்டாக செட் ஆச்சு ரெண்டு பேருக்குன்னா டெஃபினட்டாக பெரிய ஹிட் ஆகும். ஸோ அதுக்கு ஸ்கிரிப்ட் பண்ணணும், அது வந்துட்டு அவர் கையில் தான் இருக்கு. பண்ணணும், ஏன்னா இதுவே பிஸியாக இருக்குது எனக்கு. ஹீரோவாக நடிக்கிறது, அடுத்து ஸ்கிரிப்ட்டு உட்காந்து நடிக்கிறது போகிறது வரதுன்னு பயங்கர பிஸியாக இருக்குது. ப்ரொடக்ஷன்றது வந்துட்டு தலையில் ஏற்றிக்கிட்டால் அது இன்னும் கஷ்டமாயிடுது. க்ரியேட்டராக நம்ம ஒன்று இருக்கும் பொழுது இந்த காசு ப்ரொடக்ஷன் விஷயமா ஒன்று பார்க்கும்போது இது கொஞ்சம் அடிபட்டு போகுது. அதனால் அதை கொஞ்சம் நான் எடுத்து ஓரமாக வச்சுட்டு இதில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கேன்.
ஆமாம் அப்படிதான் ஆகும். வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை என் படம் ஆகுதுன்னு கத்தி வச்சு மொத்தம் எல்லாரும் கழுத்துலேயும் மிரட்டி நிறுத்துன்னு சொல்ல முடியாது. சினிமா அப்படிதான். ரெண்டாவது இன்னைக்கு பெரிய படங்கள் பெரிய ஸ்டார்ஸ் படமே ரெண்டு மூணு படம் ரிலீஸ் ஆனாலும் தியேட்டர்ஸ் இருக்கு. அதனால என் படம்லாம் ரிலீஸ் ஆகும்போது இன்னொரு படங்கள் ரிலீஸ் ஆகல, எந்த பிரச்சனையும் இல்லை. மக்கள் சூஸ் பண்ணுவாங்க எந்த படம் போகலாம் இது நல்லா இருக்குன்னு. அதே மாதிரி நீங்க எழுதுவீங்க படம் பார்த்துட்டு இதெல்லாம் போகலாம் வேண்டான்னு. ஸோ அதை பார்த்துட்டு தான் அந்த படத்துக்கான ஒரு ஹைப் கிரியேட் ஆகும். அது நல்லா இருந்தால் அதை தியேட்டருக்காரங்க நிறைய ஷோஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. கின்ஸ்லி பண்ணியிருக்காரு. ஸோ A1க்கு அப்புறம் என்னோட காம்பினேஷன்ல அவருடைய காம்போ நல்லா வந்திருக்கு. மொட்டை ராஜேந்திரன் அவருதும் அந்த ஆல்ரெடி பண்ண ஹாரர் காமெடிக்கு அப்புறமா பண்ணியிருக்காரு. முனிஷ்காந்த் பண்ணியிருக்காரு. பிப்ஸி விஜன் மாஸ்டர் விப்புன்னு அப்புறம் சுரேபி வந்து ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. லுலுசபா மாரண்ணன் பண்ணியிருக்காங்க. மனோகர் சார் லுலுசபா மனோகர் சுவாமிநாதன் சேது எப்படி ஒரு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக சிரிக்கிறதுக்கு தேவையான ஒரு ஃபன் அதுக்குள்ளே டெஃபினட்டாக இருக்குது. என்னுடைய டீம் லுலு சபாலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு எழுதிட்டுருக்க பிரேம் ஆனந்த் அவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. என்னுடைய ஃப்ரெண்டு ரமேஷ்குமார் என்ன சபாபதி பண்ண ப்ரொடியூசர் அவர் தான் இதை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு டீம் ஒர்க்காக என்னுடைய டீமில் இருக்கக்கூடிய முருகன் சேது குணா அண்டு சுந்தர் இப்படி டீமாக சேர்ந்து ஒரு டீம் ஒர்க்காக இதை எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணியிருக்காங்க. அதனால் நல்லா வந்திருக்கு. அதனால தான் நானே கொஞ்சம் வந்து ஏன்னா நான் ஒரு படத்தை மக்கள் பார்க்க வாங்க நல்லா இருக்குது காமெடியாக இருக்குன்னு சொல்கிறேன்னா அது மாதிரி நான் பார்த்து அதை சிரிக்கணும். நான் பார்த்து சிரித்தா நல்லா இருந்துச்சு. அதனால தான் சரி உங்களோட இந்த மாதிரி கோயம்புத்தூர் இப்போ மதுரை திருச்சி எல்லா இடத்துலையும் போயிட்டு அங்கே இருக்க லோக்கல் ப்ரெஸ் எல்லோரும் மீட் பண்ணி இதோடய ப்ரொமோஷன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அதோடைய முதல் கட்டமாக அதுதான். இப்போது அது வந்துட்டு நீங்கள் தவிர்க்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை தவிர்க்கிறது பெட்டர். ஏன்னா இப்போ இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் தவிர்க்க முடியாத சுச்சுவேஷன் டைரக்டர் ஃபோர்ஸ் பண்ணுறாங்கன்னா அது அவங்க தான் முடிவு பண்ணணும். டைரக்டர் அண்ட் ஹீரோ தான் முடிவு பண்ணணும். மற்றபடி அதை தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா இன்றைக்கி சினிமா பார்த்து நிறைய பேர் இனி வர யங் ஜென்ரேஷனுக்கு வந்து நம்ம ஒரு நல்ல விஷயம் சொல்லணும்னு போது அது மேக்ஸிமம் என்ன பண்ண முடியும் தான் நம்ம பார்க்கணும். இல்லை இது இதை பற்றி நான் இப்போ நான் டிடி ரிட்டர்ன்ஸ் பற்றி பேச வந்திருக்கேன். காலையில் ஒயின் ஷாப்புக்கு போய் கட்டிங் போகிறவங்கள பற்றி கேட்டா என்னென்ன நினைப்பாங்க? இவனே காலையில் எதாவது கட்டிங் சாப்பிட்டு வந்துருக்காமலும் நினைக்க மாட்டாங்க. நீங்கள் டிடி ரிட்டர்ன் சம்மந்தமாக எதனால கொஸ்டின் கேளுங்க. ஏன்னா ப்ரொடியூசர் டிக்கெட்டு போட்டு நம்மளை கூப்பிட்டு வந்து இங்கே ஒரு ப்ரெஸ் அரேஞ்ச் பண்ணி எல்லாம் பண்ணுறாருனும் போது நான் சரகை பற்றி பேசியிருந்தவர் என்ன நினைப்பார்? யாரது சொல்றீங்க? ஆமாம், அந்த மியூசிக் வந்து நாங்கள் பார்க்கும்பொழுது ஒரு நோனபிள் மியூசிக் டைரக்டர் தான் போகலாம் தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம டைரக்டர் தான் சொன்னார் இது மாதிரி. அப்போ எனக்கு அந்த படம் டிஸ்கஷன் போயிட்டு நான் சொல்கிறது ஒரு ஒரு 10 மந்த்துக்கு முன்னாடி வந்து அந்த ஒரு சாங் ஒன்று வந்துச்சு, இந்த சாங் கேளுங்கனாரு. அதில் அந்த ஜொர்த்தாலே தான் விட்டாது அப்படின்னு ஒரு சாங் பயங்கர ஹிட் ஆகி போயிட்டு இருந்துச்சு. அப்போ அது யாருன்னு பார்க்கும்போது இது மாதிரி ஆஃப்ரோ சொல்லி மியூசிக் டைரக்டர் இருந்தாங்க. நல்லா தான் இருக்கார். நான் எப்போவுமே என்னோடய படங்களில் எப்போவுமே யாராவது ஒரு நியூ டெக்னீஷியனோ இல்லை யாரோ ஒருத்தருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பேன். என்னோடய படங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு படத்தில் ஒரு புதுசான ஒரு ஆட்கள் இருப்பார். சரி இதில் ஒரு மியூசிக் டைரக்டர் இன்ட்ரோ பண்ணலாம் அப்படின்னு பேசணும். அவரும் நல்லா செட் ஆனார். அந்த சாங்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்குறோம். இப்போது அந்த செகண்ட் சிங்கிள் வந்து கேட்கணும். ஃபஸ்ட்டும் நல்லா ஹிட் ஆகி போயிட்டுருக்கு. செகண்ட் சிங்கிள் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அதனால் அவருக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தோம். ஸோ இன்றைக்கி வர யூத் ஜென்ரேஷன் யங் ஜென்ரேஷன் ஒரு வாய்ப்பு கொடுத்தா நமக்கும் ஃப்ரெஷ்ஷாக சில விஷயங்கள் கிடைக்கும் அப்படின்றதுனால. அப்புறம் இந்த படத்துடைய கேமராமேன் தீபக் வந்து ஆல்ரெடி ஹாரர் படம் ரெண்டுமே 1 & 2 பண்ணவர். ஸோ அவரே இதில் பண்ணாங்க. அப்புறம் ஆர்ட் டைரக்டர் மோகன் ஆல்ரெடி பண்ணவங்க. ஸோ டெக்னீஷியன்ஸாக பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஆட்கள் தான் எல்லாருமே. அதில் மியூசிக் டைரக்டர் மட்டும் நியூவாக கொடுத்துருக்கோம். கடந்த காலங்களில் வந்து ஒரு சீனியர் மோஸ்டாக இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட் வந்து அவங்களுடைய ஃபிலிம்ஸ் டேரக்ட் பண்ணவங்களா இருக்கட்டும், அவங்களுக்கு சினிமா டைரக்ட் பண்ணவங்க, மியூசிக் பண்ணவங்க எல்லாமே ஆல்மோஸ்ட் டாப்ல இருக்கணும் பண்ணிருக்காங்க. ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் இப்போ லோகேஷ் கனகராஜ் விக்ரம் கமல் படம் பண்ணுறாரு, ரஜினி வந்து இவங்களோட கார்த்தி சுப்பராஜ் படம் பண்ணுறாரு, அதாவது ஈவன் ஒரு ஃபஸ்ட் டேரக்டர் கூட ஒர்க் பண்ணாமல் ஒரு ரெண்டு படம் பண்ணிட்டு உடனே விஜய் வரவங்களுக்கு ஆகிட்டாங்க. அது அடிப்படையில் உங்களை போன சீரியஸுமே இல்லை அப்படின்றதுல நமக்கு அந்த லைன் பிடிக்கணும். நமக்கு வந்து ஒரு சொல்கிற ஸ்கிரிப்ட் வந்துட்டு இன்னைக்கு ட்ரெண்டில் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. அந்த மாதிரி யார் எந்த டைரக்டர் வந்து கொடுத்தாலுமே அது ஓகே தான் பண்ணுவாங்க. நான் அப்படி தான் பார்க்குறேன்.
மற்றபடி பெரிய டைரக்டர் அப்கமிங் டைரக்டர் சின்ன டைரக்டர்லாம் கிடையாது. ஸ்கிரிப்டே ஆர்ட்டை நல்லாயிருக்கு, ஏன்னா அந்த ஸ்கிரிப்ட் தான் ஹீரோ, அந்த கதை தான் எல்லாரையுமே ப்ரொடியூசர் டைரக்டர் ஹீரோ எல்லாருமே ஜெயிக்க வைக்க போகிறது. அந்த கதை யார் ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கி இருக்க ட்ரெண்டில் ரொம்ப கொஞ்சம் நல்லா எழுதி எடுத்துகிட்டு வராங்க, அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்க போகுது. இல்லை அப்படின்றது கிடையாதுங்க, ஏன்னா இதுக்கப்புறம் புதுசு புதுசாக ஒரு கேரக்டர் பண்ணுன்றது தான் என்னுடைய ஆசையாக இருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்துட்டு தான் நம்ம பார்த்துட்டோம், அதை எதுக்கு திருப்பி பண்ணணும்? அப்படியே நம்ம பண்ணாலும் அது வந்துட்டு அதை விட பெட்டராக வரலன்னு தான் சொல்லுவாங்க, ஏன்னா அதுதான் நம்ம பார்த்ததுக்கப்புறம் அதை எவ்வளோ பண்ணாலும் அதை விட பெட்டராக இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. இனி புதுசாக அதை விட பெட்டராக ஏதாவது வந்தால் நம்ம பண்ணலாம் அப்படின்றத ஐடியாவை பண்ணிகிட்டு இருக்கோம். இல்லை இப்போ நான் கோயம்புத்தூர் வந்தது டிடி ரிட்டர்ன்ஸுக்கு, இதை நீங்கள் நல்லா பண்ணீங்க, அப்புறம் நான் அரசியல் வந்தேன்னா அப்போ வந்து உங்களுக்கு பதில் சொல்கிறேன். அது ப்ரொடியூசர்கிட்ட தான் நீங்கள் கேட்கணும், ப்ரொடியூசர்ஸ் அது ஏதோ ஒரு எடுத்து வச்சுருக்காங்க, அது பண்ணுவாங்க, அதுவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து அந்த எல்சி கான்செப்டை ரொம்ப பெருசாகவே பேசப்பட்டிருக்கு, உங்கள் படங்கள்லேருந்து நம்ம இந்த படம் ஒரு யூனிவர்ஸ் மாதிரி பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரி படங்கள்? பெரிய ஹிட் ஆச்சு, இப்போ மிகப்பெரிய இதுவாச்சுன்னா கண்டிப்பாக பண்ணலாம், எல்லாமே அந்த ஹிட்டு தானுங்க. அது ஜெயிச்சதுக்கப்புறம் அதை நம்ம எப்படி ஒன்றாலும் போர்ட்ரேட் பண்ணலாம், அதனால் அது ஹிட் ஆகட்டும். ஸோ நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள், கோயம்புத்தூர் வந்து உங்கள் எல்லோரும் மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷம். என்னுடைய படத்தோட ப்ரெஷ் ஷோ மாதிரி தனியாக உங்கள் எல்லாருக்குமே அதையும் நான் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன், பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அது கண்டிப்பாக நீங்கள் பெருசாக சப்போர்ட் பண்ணுங்கள், ஏன்னா உங்களோட சப்போர்ட் இருந்தால் தான் அது பெரிய ரீச் கிடைக்கும். கோயம்புத்தூர் மக்கள் எல்லாருமே July 28 தேட்டருக்கு போய் இந்த படத்தை பாருங்கள், அதுவும் ஃபேமிலியோட போய் பாருங்கள். அதுக்காக பேச்சுலராக இருக்கவங்களாம் நாங்கள் போகக்கூடாதுன்னு கேட்காதீங்க, எல்லாருமே போங்க, எல்லாருக்கும் பிடிக்கும். மறுபடியும் இங்கே ஒரு கான்டெஸ்ட் நடத்துகிறாங்க கோயம்புத்தூரில், ஆக்சுவலாக இந்த படத்துக்காக நம்ம டீம் சேர்ந்து அதில் வின் பண்ணுறவங்க எல்லாருமே நம்ம தனியாக மீட் பண்ணி செல்ஃபி எடுக்கிறதுக்கான ஒரு கான்டெஸ்ட்டும் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம திரும்பவும் மீட் பண்ணுவோம் ஆஃப்டர் த ரிலீஸ். படம் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். July 28 ரொம்ப நல்லா வந்திருக்கு. நன்றி கோவை மக்களே, நன்றி பத்திரிகையாளர் எல்லாருக்கும் நன்றி. இருக்குது இருக்குது மெசேஜ் இருக்குது. ஆக்சுவலாக வந்து இது ஒரு கேம் ஷோ தான், அதான் கேம் பொறுத்த வரைக்கும் என்னென்னா கரெக்டான கேம் நம்ம சூஸ் பண்ணி விளையாடினா நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. சில இந்த ஆன்லைன் கேம் அது மாதிரி தப்பான கேம் விளையாடினா அதை நம்ம வந்து தற்கொலையில் கூட திருப்பி விடுது, அதை நம்மளும் நிறைய நியூஸில் பார்த்துருக்கோம். ஸோ கேம்ன்றது மனுஷனோட வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட், ஆனால் அது கரெக்டான கேம் விளையாடணும், தப்பான கேம் விளையாடினா நம்ம லைஃபே காலி பண்ணிவிடும் அப்படின்றத ஒரு கான்செப்ட் இதுக்குள்ளே இருக்குது. ஸோ அதுதான் இந்த கேம் ஷோவை வச்சு இந்த ஹாரரில் பண்ணியிருக்கோம். ஓகே நன்றிங்க, தேங்க்ஸ் தேங்க்ஸ் தேங்க்யூங்க, தேங்க்ஸ் தேங்க்ஸ்.